ஒரு ஊரில் அமர் அப்படிங்கவர் இருந்தார். அவர் முரடனாக இருந்தார். அதனால் அங்கே ஊரில் இருக்க எல்லாருமே இவனை பார்த்தாலே முரடன் வாரான் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. இப்படி இருக்கும்போது அமரோட வீடு ஒரு அழகான தோட்டத்தை ஒட்டி இருக்கும். அதனால் அங்கே எல்லா பறவைகளும் வரும். அதில் ஒரு கிளி மட்டும் அவன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கும். அதுக்கு டெய்லி அவன் பழம் கொடுப்பான். இதை இன்னொருத்தர் ஜெய் அப்படிங்கிறவர் பார்க்காரு. இவன் இவ்வளோ முரடனாக இருக்கான், ஆனால் கிளிக்கு மட்டும் பழம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. போய் ஜெய் அந்த கிளிக்கு சொல்லி கொடுக்காரு, இது மாதிரி முட்டாள், முரடன், அறிவில்லாதவன், இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்காரு. அதுவும் சொல்லுது. அப்போது கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அந்த கிளி வரும்போது அமர் எப்போ போல் போய் பழம் கொடுக்காரு. அப்போ அந்த கிளி சொல்லுது, ஏய் முட்டாள் அப்படின்னு சொல்லுது. என்னடா இது, கிளி என்ன இப்படி பேசுது அப்படின்னு நினைக்கிறாரு அமர். சரி அது ஏதோ சொல்லுது போல அப்படின்ட்டு விட்டுறாரு. மரணான் கிளி முரட்டு பயலே அப்படின்னு சொல்லுது. அப்போ இவருக்கு கொஞ்சம் கோவம் வருது. சரி பார்த்துக்கோ அப்படின்னு வர்றாரு. அதுக்கு மறுநாள் ஏ அறிவில்லாதவனே அப்படின்னு சொல்லுது. அம்மாருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏ கிளி, உனக்கு நான் டெய்லி பழம் கொடுத்துட்ருக்கேன், என்னை இப்போ இப்படி நீ திட்டிகிட்ருக்கிற, உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்க வா அப்படின்னு சொல்லி கிளியை பிடிச்சிருந்தாரு. பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு அடைச்சிடுறாரு. அந்த கிளி எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துச்சு, ரொம்ப பயந்துருச்சு. அப்புறம் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறத பார்த்துச்சு, அது வழியே வெளியே வந்துருச்சு. இதை அமர் பார்த்துட்டாரு. அப்போ கிளி சொல்லுது, ஏண்டா சொல்லி கொடுத்தவனை விட்டுட்டு என்னையை பிடிச்சி படுத்திக்கிட்டு இருக்கிற, அந்த பாரு அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய கையை கட்டிட்டு போயிடுது. இப்போ அமர் போய் ஜெய நல்லா திட்டிட்டு வந்துடுறாரு. கிளி நினைக்கிது, நம்மளோட பாஷையில் நல்ல வார்த்தையாக கீக்கே நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு கிடச்சிச்சு, கெட்ட வார்த்தைன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இப்படி பேசிட்டோம், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு நினைக்கிது.